கடைநல்லூர் பகுதியிலிருந்து சாதிக்கென்ற சகோதரர் கேட்கிறார் இரண்டாவது திருமணம் செய்வதற்கு முதல் மனைவியிடம் அனுமதி கேட்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது ஆனால் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில ஒழுங்கு முறைகளை பேணி சில வரம்புகளுக்கு உட்பட்டுத்தான் அவர் இது போன்ற இரண்டாவது திருமணத்தை செய்ய முடியும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது திருமறை குரானுடைய நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒ கைஃப து தூனகு ஒ கத அஃலா பாயுக்கும் இலா பாயிலின் ஒ அகதனமின்கும் மீசாக்கன் கலீலா அதாவது மனைவியர் குறித்து அல்லாஹ் பேசுகிறான் உங்களோடு அவர்கள் உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட நிலையில் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்துவிட்ட நிலையில் எப்படி அதை பிடுங்கிக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான் அப்போ கணவன் மனைவி என்பது இவர்கள் ஒரு ஒப்பந்ததாரர்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தெளிவாக பிரகடனப்படுத்துகிறான் நீங்கள் ஒருத்தரும் இன்னொருத்தரும் உடன்படிக்கை எடுத்திருக்கிறீங்க ரெண்டு பேர் ஒருவருக்கொருவர் கலந்து விட்டிருக்கிறீர்கள் பிறகு எப்படி நீங்கள் அதை பிடுங்கிக் கொள்ள முடியும் என்ற கேள்வியிலிருந்து கணவன் மனைவி திருமண ஒப்பந்தம் என்பது அது ஒரு மிகச்சிறந்த உடன்படிக்கை ஒருவர் இன்னொருவரிடத்தில் உடன்படிக்கை எடுக்கிறார் ஒப்பந்தம் போடுகிறார் ஒரு அக்ரிமெண்ட் டீலிங் போடுகிறார் அப்படி செய்கிற பொழுது இருவரும் பரஸ்பரமாக சமரசமாக ஒப்பு கொண்டதற்கு பிறகுதான் உடன்படிக்கையில் கூட்டவோ குறைக்கவோ இயலும் அதுதான் உலக இயல்பு இறைவனும் அந்த அர்த்தத்தில் தான் ஆணித்தனமாக சொல்கிறான் பொதுவாக ஒரு உடன்படிக்கை ஒரு கணவன் ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறார் இந்த பெண் வேறொரு ஆணை நாடக்கூடாது என்று அந்த உடன்படிக்கையில் இருக்கிறது இந்த ஆண் வேறொரு பெண்ணை நாடக்கூடாது என்று உடன்படிக்கையில் இருக்கிறது அப்போ ஹலாலான முறையாக இருந்தாலும் ஒப்பந்ததாரரின் அனுமதியுடனோ உடன்படிக்கையில் அது சேர்க்கப்பட்டிருந்தாலோ மட்டும்தான் இவர் வேறு பெண்ணை ஹலாலான முறையில் நாட முடியும் அது அந்த உடன்படிக்கையில் உள்ள ஒப்பந்த விதியின் அடிப்படையாக இருக்கிறது அதே மாதிரி ஒரு கணவர் ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறார் தன்னுடைய மனைவியிடத்தில் முழு நேரத்தையும் செலவு செய்வார் தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதுமாக மனைவிக்கு கொடுப்பார் தன்னுடைய மாதங்களை வருடங்களை ஒட்டுமொத்தமாக மனைவிக்காக செலவிடுவார் இப்பொழுது ஒரு ஒப்பந்தத்தில் இன்னொருவர் ஹலாலான முறையில் சேருகிற பொழுது வாரத்தில் ஏழு நாட்கள் உனக்கு தருவேன் என்று முதல் ஒப்பந்தத்தில் இருக்கிறது அதிலிருந்து பாதி குறைகிற நிலையாக மாறும் என்னுடைய சம்பாத்தியத்தில் பொருளாதாரத்தில் என்னுடைய சொத்தில் உனக்கு பங்கு இருக்கிறது என்று முதல் ஒப்பந்தத்தில் இருக்கும் இப்பொழுது இரண்டாவதாக ஹலாலான முறையில் வேறொரு மனைவி வந்தால் அது முதல் மனைவிக்கு குறைவான ஒரு சூழலை அது தரும் அப்போ ஒரு ஒப்பந்தத்தில் கூடுதல் குறைவு என்று இருந்தால் மனைவியிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுவின் திருமறை குரானுடைய வசனம் ஆணித்தனமாக சொல்கிறது முதல் மனைவிட்ட அனுமதி கேட்கிற பொழுதுதான் இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் சரியான முறையில் நாம் கடைபிடித்து செல்ல முடியும் அதே மாதிரி பாருங்கள் ஒரு மாற்றம் செய்கிறோம் ஒப்பந்தத்தில் உன் வீட்டுக்கு நான் வருவேன் அல்லது உன்னோடு இருப்பேன் எனக்கு என் சொத்தில் இவ்வளவு பங்கு நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் இவ்வளவு பங்கு என்றெல்லாம் ஒப்பந்தம் முதல் ஒப்பந்தம் இருக்கும் திடீர்னு ரெண்டாவது ஒரு மனைவின் வருகிற பொழுது அதில் அனைத்து விஷயங்களிலும் குறைவு ஏற்படும் அப்போ ஒப்பந்தத்தில் மாறுபாடு இருக்கிறது நம்ம முதல் மனைவி இடத்தில் சொல்கிறோம் அவர்கள் விருப்பப்பட்டால் நம்மோடு வாழ்வார்கள் இல்லை என்றால் பிரிந்து செல்வார்கள் இல்லை என்றால் அனுமதி கொடுப்பார்கள் இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு இதெல்லாம் ஒப்பந்தத்தில் கூடுதல் குறைவுன்னா யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சரியான முறையில் கூடுதலாகவோ குறைவாகவோ நாம் செய்கிற பொழுது ரெண்டு பேருக்கும் அது பரஸ்பரமான ஒரு முடிவு இருக்கிறது இரு நபர்களும் பரஸ்பரமாக முடிவெடுப்பதற்கு அதில் அதிகாரம் உள்ளது என்பதைத்தான் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லா அவருடைய தூதர் காலத்தில் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியில்லா அவங்கள அலி ரலியில்லா அவங்களுக்கு சொல்லா திருமணம் முடித்து வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் என்னாகுது அலி அவங்க ஃபாத்திமா ரலியுல்லா அவர்கள் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அபூஜகளுடைய மகளை மனம் பேசுகிற பேச்சுவார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப ரசூசல்லா அலைசல்லா அவங்களுக்கு இந்த செய்தி காதுக்கு வருது வருதுலா சொல்கிறாங்க ஒரு பகுதி ஆவார் அவருடைய மார்க்க விஷயத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதை நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க கால ஹத்தசனி ஃப சதக்கனி ஓ வாய்தனி ஃப வஃபாலி தன்னுடைய இன்னொரு மருமகன் குறித்து நினைவு கூறுகிறார்கள் அதாவது ரசூல்லாவுக்கு ஜைனப் ரதியுல்லா அவர்கள் என்ற ஒரு மகள் உண்டு அவருடைய கணவர் அபுல்லாஸ் அந்த அபுல்லாஸ் சம்மந்தமாக ரசூல்லா சொல்கிறாங்க அவர் நம்மள்கிட்ட ஒப்பந்தம் பண்ணார் வாக்கு கொடுத்தாரு அதை உண்மைப்படுத்தினார் அந்த வாக்கை நிறைவேற்றி விட்டார் என்று அந்த மருமகனை நினைவு கூர்ந்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் அடுத்து சொல்றாங்க இன்னி லஸ்தூ ஓ ஹரிமு ஹலாலன் அனுமதிக்கப்பட்ட எதையுமே நான் ஹராமாக்க மாட்டேன் ஓலா ஒஹெல்லோ ஹராமன் ஹராமாக்கப்பட்ட எதையும் தடை செய்யப்பட்ட எதையும் நான் ஹலாலாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க வல்லாஹி லா தஜிம உ பின் துர சுல்லாய் செல்லாலை செல்லம் நபிகலாரின் மகளும் அல்லாஹுவின் தூதருடைய மகளும் அதுவில்லா அல்லாஹின் எதிரியின் மகளும் அபதா ஒருபோதும் ஒரே நபருக்கு ஒரே ஆளுக்கு மனைவியாக இருப்பதை நான் வெறுக்கிறேன் அது கூட்டு சேரக்கூடாது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க என்ற செய்தியை புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி பத்தாவது செய்தியாக பார்க்கிறோம் இந்த செய்தியில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது அதில் முதல் படிப்பினை என்னென்னா அபுல் ஆஸ் என்ற தன்னுடைய மருமகன் தன் மகள் அவர்களை திருமணம் முடிக்கிற பொழுது ரசூல்லாட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க வாக்கு கொடுத்துருக்கிறாங்க அந்த வாக்கை உண்மைப்படுத்துகிறார் நான் ஜெயினபோடு வாழ்கிற நாட்களில் வேறு திருமணம் முடிக்க மாட்டேன் அதை நினைவு கூறுறாங்க ஆனால் அலிரலில்லா அவங்க வந்து இப்போ அது மாதிரி வாக்கு கொடுத்தார்களா அவர்கள் இது மாதிரி சொன்னார்களா என்று இல்லை அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அவர் உண்மைப்படுத்தினார் அது அதுபடி நடந்தார் என்னுடைய மருமகன் அபுல்லாஸ் அப்படி நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அனுமதிக்கப்பட்ட எதையும் நான் ஹராமாக்க மாட்டேன் ஹராமாக்கப்பட்ட எதையும் தடை செய்யப்பட்ட எதையும் நான் ஹலாலாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வேலை உங்களுக்கு அபுஜகளுடைய மகளை திருமணம் முடிக்க விருப்பம் இருந்தால் அல்லாஹுவின் ரசூலின் மகளும் அல்லாஹுடைய எதிரியும் மகளும் ஒரே நபருக்கு மனப்பந்தத்தில் ஒன்று சேர்றது தகாது அப்படின்ற சுல்லா சொல்லி முடித்தாங்க அப்படின்ற செய்தியை பார்க்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அபுஜகளுடைய மகளை திருமணம் முடிச்சிக்கோங்க ஏன் மகளை மனவிலக்கு செஞ்சிருங்க அப்படின்ற செய்தியை புகாரியில் இன்னொரு செய்தியில் பார்க்குறோம் அதாவோடைய தூதர் சொல்கிறாங்க அபுஜகனுடைய மகளை அலி திருமணம் பேசுவதாக தகவல் வந்தவுன்னே ரசுல்லா சொல்கிறாங்க ஃபலா ஆதன் சுமலா ஆதன் சும்மலா ஆதன் நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நான் அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இல்லா ஐரீத இபுன் அபி தாலிப் ஐயோ தல்லிக்க இபனத்தி ஓ என் கிக இபனத்தகும் ஒருவேளை அவர் விரும்புகிறாருன்னு சொன்னால் ஏன் மகளை அவர் மனவிலக்கு செய்து கொள்ளட்டும் அவர்களின் மகளை அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும் விரும்புகிறார் விரும்புகிறார் அப்படித்தான் அபூஜகலின் மகளை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறார் என்றிருந்தால் ஃபாத்திமாவை அவர் மனவிலக்கு செஞ்சுட்டு அபுஜகளுடைய மகளை அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இப்போ இதில் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறது ரெண்டாவது திருமணம் செய்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றது இல்லை ஃபாத்திமாவுக்கு பிடிக்கலை அல்லது அல்லாஹுவின் எதிரியினுடைய மகள் அல்லாஹுவின் ரசூலுடைய மகள் ஒரு ஆளுக்கு மனைவியாக வர்றது ரசூலாவுக்கு பிடிக்கலை அப்போ அது மாதிரி அபுலாசு சொன்ன ஒப்பந்தத்தில் நான் ஜெய்னப் இருக்கும்போது ரெண்டாவதாக திருமணம் முடிக்க மாட்டேன்னு ஒரு ஒப்பந்தத்தை அவங்க ஒரு இது மாதிரி ரசூலா எல்லா செய்திகளையும் சொல்லிவிட்டு அவர் ஒரு வேலை விரும்பினால் என் மகள் ஃபாத்திமாவை தலாக்கு மனவிலக்கு செய்துவிட்டு அபுஜகளுடைய மகளை அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்போ இந்த செய்திகளில் ஏராளமான பாடம் இருக்கிறது ரெண்டாவது திருமணம் ஹலாலான முறையில் நாம் செய்யப்போவதாக இருந்தால் முதல் மனைவியிடத்தில் கொடுத்த ஒப்பந்தத்தில் நான் உன்னோடு இருப்பேன் நான் உனக்கு என் நேரத்தை கொடுப்பேன் உனக்கு பொருளாதாரத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் ஒரு ஒப்பந்த உடன்படிக்கையில் கையெழுத்தானதற்கு பிறகு பிறகு அதில் ஏதேனும் ஒரு காரியத்தை நாம் சேர்ப்பதாக இருந்தால் ஹலாலான முறையில் இன்னொரு மனைவியை நாம் சேர்ப்பதாக இருந்தால் ஒப்பந்ததாரரின் அனுமதி வேண்டும் இல்லைன்னா ரசூல்லா சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட வாழ்வாங்க இல்லை நீங்கள் ரெண்டாவது திருமணம் முடிக்க போகிறீங்களா எங்களுக்கு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை நீங்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கோங்க நான் பிரிந்து செல்கிறேன் என்று போவதற்கும் பெண்ணுக்கு இஸ்லாம் உரிமையை கொடுக்கிறது அப்போ ஒப்பந்தத்தில் ஏதேனும் மாற்றம் செய்வதாக இருந்தால் ஒப்பந்ததாரரிடத்தில் தெரிவிப்பது இஸ்லாத்தில் அடிப்படையாக இறைவனின் வசனத்தின் மூலமாக ஆணித்தனமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற செய்தி இப்போ இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பந்தத்தை மாற்றவும் முடியாது இஷ்டத்துக்கு நான் திருமணம் செய்வேன் அதான் அனுமதி இருக்கிறது அனுமதி இருக்கிறது அனுமதிக்கும் ஒரு வழிமுறையை இறைவன் கற்றுத்தந்திருக்கிறான் அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு தெரியாமலேயே முதல் மனைவிக்கு தெரியாமலேயே ரெண்டாவது திருமணம் முடித்து வேற ஊர்களிலேயோ வேற பகுதிகள்லையோ அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் திடீர்னு அல்லாவுடைய நாட்டுத்தினாலே இவர் பேர் வரணும் வரணுங்களேன் அந்த ரெண்டாவது மனைவி வருவாங்க இறந்து போனால் சொத்துல பங்கு வேணும் ஏன்னா இவர்தான் தான் அந்த குடும்பத்தாருக்கு அனைத்து விதமான பணிவிடைகள் சேவைகளை செய்து வருவார் திடீர்னு வந்து நிற்கிற பொழுது பிரச்சனை பெரிதாகும் நீ யார் சட்டப்படி திருமணம் நடந்துச்சா எந்த ஜமாத்து செஞ்சு வச்சாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு தெரியுமா இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கிறது அப்போ முதல் மனைவிடத்தில் நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக நான் ரெண்டாவது திருமணம் முடிப்பேன் இதுக்கு அனுமதியான்னு கேளுங்க அதற்கு அனுமதி அளித்தால் அது போன்ற பெண்ணை திருமணம் முடித்து கொள்ளலாம் ஒன்று அவர்கள் அனுமதி மறுத்துவிட்டால் நான் உங்களோடு வாழ மாட்டேன் என்று அவர்கள் பிரிந்துவிட்டால் இரண்டாவது திருமணம் நீங்கள் முடித்து கொள்ளலாம் இதுதான் வழிமுறை அல்லா திருமறை குரானிலே சொல்கிறான் நான்காவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் என நிஷா பெண்களில் உங்களுக்கு விரும்பிய பெண்களை மசனா ரெண்டு பேரா கல்யாணம் முடிச்சுக்கங்க ஓசுலாஸ் மூன்று நபர்களை திருமணம் முடிச்சுக்கோங்க ஒரு பா நான்கு நபர்களை திருமணம் முடித்து கொள்ளுங்கள் ஃபைன் ஷிப்தும் அல்லாஹ் தாய்திலோ நீங்கள் நீதமாக நடக்க மாட்டீர்கள் என்று அஞ்சினால் ஃபவாஹிதத்தன் ஒரு ஆளே உங்களுக்கு போதுமானது ரெண்டு திருமணம் முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை மூன்று திருமணம் நான்கு திருமணம் முடிப்பது பெரிய மேட்ரு இல்லை உன்னால் நீதமாக நடக்க முடியலன்னு தெரிஞ்சால் ஒரே ஒரு கல்யாணமே உனக்கு போதும் அப்படின்னு அல்லாஹ் தெளிவாகச் சொல்லுகிறான் அதே மாதிரி சொன்னேன் நசாயிலே மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு மனைவி உள்ளவன் நீதமாக நடக்காத பட்சத்தில் நாளைக்கு மறுமையில் அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மண்கானலகு இம்ரா தானி யாருக்கு இரண்டு மனைவிகள் இருந்து எமீலூலி ஹிதாகுமா அலலுஹரா ஒருவரை விட்டுவிட்டு மற்றொருவரிடத்தில் எவன் சாய்ந்து நடந்தானோ எவன் நீதமாக நடக்காமல் அநியாயமாக நடந்தானோ ஜாயோமல் கியாமா அஹது மாயில் அவன் ஒருபுறம் சாய்ந்தவனாக இழிவுபடுத்தப்பட்டவனாக நடந்து வருவான் அப்படியே ஒன் சைடு சாய்ந்தவனாக வருவான் உலகத்தில் ஒரு மனைவி இருக்கிறார் இன்னொரு மனைவி திருமணம் முடித்தாய் இன்னொரு மனைவி வயதில் குறைந்தவராக இருக்கலாம் அழகில் சிறந்தவராக இருந்திருக்கலாம் முதல் மனைவி வயதாக ஆக அல்லது குழந்தைகளை பெற்றெடுத்து பெற்றெடுத்து உருவத்தில் மாற்றம் வந்திருக்கலாம் இவர் என்ன செய்வார் ரெண்டாவதாக திருமணம் முடிச்சவர் பக்கமே சாஞ்சிடுறது அவர்களிடத்திலேயே நேரம் ஒதுக்கிறது அவங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறது இவங்கள ஏதோ பேருக்கு கவனிக்கிறோம்ன்ற பேரில் கவனிச்சிட்டு போகிறது இப்படி யார் நீதமாக நடக்காமல் அநீதமாக அநியாயமாக ஒரு புறமை சாய்ந்தாரோ அவர் அல்லா மறுமையில் ஏண்டா நீ ஒன் சைடாக சாஞ்சல்ல இப்போ பார் உனையை நான் இழிவுபடுத்துகிறேன்னு ஒரு புறமாக சாய்ந்தவராக அல்லாஹ் இழிவுபடுத்துவான் என்ற செய்தியும் இருக்கிறது இப்போ இதையெல்லாம் கவனத்தில் வச்சு தான் நீதமாக நடக்கணும் இடத்தில் அனுமதி கேட்கணும் ஒப்பந்ததாரர் ஏற்காத பொழுது அவர்கள் விருப்பத்திற்குரிய முடிவை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி ஹலாலான முறையில் இரண்டாவது திருமணத்தை நாம் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இல்லீகலா முதல் மனைவிக்கு தெரியாமல் அல்லது வலுக்கட்டாயமாக செஞ்சுட்டு வந்து ப்ரெஷரை கொடுக்கறது இது மாதிரி மார்க் அடிப்படையில் சொல்லப்படாத ஒன்றாக இருக்கிறது உடன்படிக்கை ஒப்பந்தம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இரண்டரை கலந்து விட்டு ஒப்பந்தத்தை போட்ட நிலையில எப்படி அதை புடுங்கிக்க முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான் கூடுதலாக என்னன்னா இப்போ முதல் மனைவியாக இருப்பார் ஆணுக்கு தேவையான பணிவிடைகளை அவங்களால செய்ய முடியாத சூழலாக இருக்கும் சில சிரமமான காலகட்டமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில முதல் மனைவிக்கு சில பலவீனங்கள் இருக்கலாம் இப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் சில பலவீனங்கள் இருக்கிற பொழுது ஆண்களுடைய சூழலை அவர்களுடைய சிந்தனைகளை அவர்களுடைய உணர்வுகளை கவனத்தில் கொண்டு முதல் மனைவியர் இது போன்ற ஹலாலான விஷயங்களை அனுமதிக்கணும் அதற்கும் இது ஹலாலான ஒன்று தான் பொதுவாக என்றைக்கு ஹலால் ஹலாலான காரியங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறதோ சிரமமாக்கப்படுகிறதோ கடுமையாக்கப்படுகிறதோ அப்பொழுது ஹராம் பெருக ஆரம்பிக்கும் ஆகுமாக்கப்பட்டது சிரமமாக்கப்பட்டால் கடுமையாக்கப்பட்டால் தடை செய்யப்பட்டது தாறுமாறாக தலைவிரித்தாடும் ஹலால் கடுமையாக்கப்பட்டால் ஹராம் தலைவிரிச்ச ஆட ஆரம்பிச்சிடும் நீங்கள் அந்த ஆண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இது போன்ற ஹலாலான விஷயத்திற்கு அனுமதி கொடுக்கலாம் மார்க்கத்தில் உள்ளது தான் பல நாடுகளில் முஸ்லீம் நாடுகளில் எல்லாம் சர்வசாதாரணமாக உள்ளது தான் அதை ஜீரணித்து கொழுகிற ஒரு மனப்பக்குவத்தை இது போன்று ஒரு நம்மளால் இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இன்ன தேவைகளை பரிபூர்ணப்படுத்த முடியல இவர் ஹராமில் போயிட்டு விபச்சாரம் ஜினா போன்ற பெரும்பாவங்களில் வீழ்ந்து விடாமல் நாம் இவரை காப்பாற்றுவதற்கு இன்னொரு திருமணத்திற்கு அனுமதி அளிப்போம் என்று பெண்கள் அப்படியும் அனுமதி அளிக்கலாம் அப்போ இது போன்ற சூழலை கவனத்திலே கொண்டு நீங்கள் ரொம்ப போட்டு நெருக்கி குழந்தைகள் எல்லாம் பிறந்ததற்கு பிறகு இல்லை நீங்கள் ரெண்டாவது திருமணம் முடிச்சிங்கன்னா நான் போயிடுவேன் நான் தலா கொடுத்துருவேன் நான் ஹுலா கொடுத்துருவேன் எல்லாம் பார்க்க முடியாத மாதிரி ஒரு மிரட்டல் துணிகளில் விடுகிற பொழுது அவர் ஹராமின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் இதையெல்லாம் கவனத்தில் வச்சு ஆகுமாக்கப்பட்டதை ஆண்களாக இருந்தால் முதல் மனைவி இடத்தில் பெர்மிஷன் கேட்கணும் அவர்கள் தங்களுடைய தேவைகள் பணிவிடைகள் இதையெல்லாம் பரிபூரணமாக கணவனுக்கு செய்யணும் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க ஜன்ன தூக்கி உன் ஆருக்கி உன் கணவனிடத்தில் சொர்க்கம் இருக்கிறது உன் கணவனிடத்தில் தான் நரகம் இருக்கிறது அவருக்கு செய்கிற பணிவிடை அவருக்கு செய்கிற தேவை இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை செய்யணும் ஒரு கட்டத்தில் அதில் பலவீனர்களாக இருந்தால் ஆகுமாக்கப்பட்ட ஹலாலாக்கப்பட்ட இந்த இரண்டாவது திருமணத்திற்கு அவங்க அனுமதி கொடுக்கணும் மிரட்டல் துணியில் இல்லாம சிரமப்படுத்தாம கஷ்டப்படுத்திடாமல் ஹலாலான காரியங்களுக்கு அவர்களுக்கு வாசலை திறந்துவிட்டால் ஹராம் குழி தோண்டி புதைக்கப்படும் ஆக இரண்டாவது திருமணம் முடிப்பதாக இருந்தால் செய்வதாக இருந்தால் முதல் மனைவி இடத்தில் போட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்ததாரர் அனுமதி அளிக்க வேண்டும் முறையாக அனுமதி அளித்தால் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் ஒருவேளை அனுமதி அளிக்கவில்லை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நான் பிரிந்து கொள்கிறேன் என்று இருந்தால் அவ்வாறும் முடிவெடுத்து கொள்ளலாம் ஆனால் இஸ்லாத்தின் பார்வையின்படி குரானின் சட்டத்தின்படி முதல் மனைவியின் அனுமதி இருந்தால் மட்டும்தான் இரண்டாவது திருமணத்தை செய்ய இயலும் அதுதான் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லி முடிக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி பரகாத்துகு